அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் சூரப் அவர்கள் பேசுனதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த நியூஸை பற்றி எல்லா சேனல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன பேசியிருக்காங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷனை வந்து ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளாரையும் நடத்தணும் அப்படிங்கிறத அவர் சொன்னதையும், இந்த ஆன்லைன் நடத்துறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் இப்படி துடிக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தனாக்கா என்றும் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து அனுப்புங்க அப்படிங்கிறத அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பியிருக்காங்க அந்த சர்க்குலரில். ஸோ சூரப்பா அவர்கள் வீசியாக இருக்கக்கூடியவர், அவர் சொன்ன தகவலாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஆன்லைன் எக்ஸாமினேஷனை வந்து ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளார நாங்கள் நடத்த போகிறோம். அது எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட் வழிமுறையும் அவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் நடக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இது இருக்கும். அதனுடைய மார்க்கை வந்து 30% நாங்கள் எடுத்துக்க போகிறோம். 70% வந்து ப்ரீவியஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ் அண்ட் இன்டர்னல் மார்க், இதை வச்சு தான் வந்து நாங்கள் ரிசல்ட் கொடுக்க போகிறோம். நம்ம ஆன்லைன் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஆஃப்லைனில் டெஸ்ட்டு பின்னாடி லேட்டராக தான் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொன்னதுனால இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது புரிஞ்சுக்கும். ஏன்னா 20,000-க்கு மேற்பட்ட பொறியாளர்கள் என்ஜினியர்ஸ் எல்லாருமே கேம்பஸ் இன்ட்ரூ அட்டன் பண்ணிட்டு ஜாப்புக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி மேற்படிப்புக்கு போகிறவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு ஜாப்போ அல்லது மேற்படிப்போ பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லி விளக்கத்தை சொல்லி, அதே போல் இந்த தேர்வு வந்து ஆன்லைனில் நடக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு வழிமுறை அவர் சொன்னதை நாம் அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் ஒரு முக்கியமான தகவல் இதில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உங்களுக்கான ஃபீஸை வந்து 7ஆம் தேதிக்குள்ளார கட்ட சொல்லி உங்களுக்கு காலேஜிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருந்தால் உடனடியாக நீங்கள் கட்டுறதுக்கான உடனடியாக ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த யாரெல்லாம் ஃபீஸ் கட்டுறீங்களோ அவங்க தான் வந்து இந்த எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஆன்லைன் எக்ஸாமினேஷனை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷனை எஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, ஆஃப்லைனுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் லேட்டராக தான் கொடுப்பாங்க. எக்ஸாமினேஷனை டிசம்பரில் நடத்தி அந்த ஆஃப்லைன் டெஸ்ட்டினுடைய ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 3 மந்த்ஸ் ஆகலாம். ஸோ அதனால் யாரெல்லாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பணம் கட்டி எக்ஸாமினேஷனை அப்பியர் ஆகிக்கோங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் உங்களுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தால் உடனடியாக நீங்கள் போய் கட்டிட்டு அதுக்கான இதை ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, டெல்லி யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் நடத்துறத பற்றி ஹைகோர்ட்டில் கேட்ட கேள்வி, டெல்லி ஹைகோர்ட்டில் கேட்ட கேள்வி தான் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய இந்த ஆன்லைனுக்கு ஏன் துடிக்குது அப்படிங்கிற காரணத்தை விளக்க போகுது. அதனால் இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் வந்து இந்த ஆன்லைன் துடிக்குது அப்படின்னாக்கா, ஆன்லைன் தவிர வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதை தான் வந்து ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் கேட்குறாங்க டெல்லி யூனிவர்சிட்டிக்கு. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்துறேன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு பதில் வேறு ஆப்ஷனே இல்லையா, ஒரு ஓப்பன் புக் சிஸ்டமோ அல்லது வேறு ஏதாவது அசைன்மெண்ட் சிஸ்டமோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் ஆப்ஷனால் நீங்கள் பயன்படுத்தலாமே, ஏன் வந்து நீங்கள் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனை நடத்துகிறீங்க அப்படின்னு ஹைகோர்ட் கேட்டதுக்கு டெல்லி யூனிவர்சிட்டி சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் வந்து என்ன ஆர்கியூ பண்ணியிருக்கிறார் அப்படின்னாக்கா, இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனை தான் நாங்கள் யூஜிசி ரெக்கமெண்ட் பண்ணி நாங்கள் நடத்த சொல்லியிருக்கோம் எல்லா காலேஜஸ்க்கும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த எக்ஸாமினேஷனை ஏதாவது ஒரு வகையில் நம்ம அசஸ்மெண்ட் பண்ண முடியாது, அதற்கு வந்து இந்த ஓப்பன் புக் சிஸ்டமோ அல்லது எந்த சிஸ்டமோ இதுக்கு பொருந்தாது, இதுக்கு ஒரு வேலிடேஷன் எக்ஸாமினேஷன் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஜிசி ஆன்லைன் எக்ஸாமினேஷனை நடத்த சொல்லுது அப்படிங்கிற தெளிவான ஆர்கியூமெண்ட்டை வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வச்சுருக்கிறார். இந்த காரணத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமினேஷனை வந்து ஏதாவது ஒரு மோடில் நடத்தணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாலும் கூட, அவங்க வலியுறுத்தி சொல்கிறது இந்த அசஸ்மெண்ட் சிஸ்டத்தை இப்படித்தான் நடத்தணும் அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ராங்காக வந்து ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய கேஸில் சுப்ரீம் கோர்ட்லேயும் இதை தான் சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வருவோம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் வந்து இந்த ஆன்லைன் தேர்வை நடத்துறதுக்கு துடிக்குது அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ தான் வந்து இந்த கேள்விக்கான விடை வந்து வருது. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனை நடத்துவதற்கு அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி திட்டமிட்டிருக்க விதத்தையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டினுடைய எக்ஸாமினேஷனை ஸ்டாண்டர்டாக நடத்தணும், அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில் தான் நடத்தணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் போய் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறத வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன நடத்தினா, உங்களுக்கு சிசிடிவி கேமரா, நீங்கள் எங்கேயும் வந்து ஆட முடியாது, அசைய முடியாது, ஓட முடியாது, ஒளிய முடியாது,
அந்த மாதிரி தான் அது நடக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய வாய்ஸ் கூட வெளியில் வராமல் இருக்கிற மாதிரி இவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்குவாங்க. அதில் ஏதாவது வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கும் அதுலேயும் ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்டாக நடத்தி ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் முக்கியமானது. ஏன் வந்து இதில் ஆன்லைன் டெஸ்ட் நடத்துகிறாங்கிறதுக்கு அந்த ஹைகோர்ட்டில் நடத்த இன்ஃபர்மேஷன் தான் ஒரு உதாரணம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிறத ஹைகோர்ட்டில் எப்படி சொன்னாங்களோ அதே போல தான் சுப்ரீம் கோர்ட்லேயும் சொல்ல போகிறாங்க. ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இன்டர்னல் மார்க்குக்கு 70% கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்புக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான், 30% தான் கொடுத்துருக்காங்க. அதனால் யாருக்கும் இந்த ப்ராப்ளமே இருக்காது. அதனால் நீங்கள் அப்படியே நடத்துகிறதாக சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வரல அப்படிங்கிற பட்சத்தில், அதே மாதிரி தீர்ப்பு எதிராக வரும் பட்சத்தில் எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு சாதகமாக தான் அது இருக்குது. அப்படியே தீர்ப்பு கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் தீர்ப்பு கொடுப்பாங்க நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு இது ஃபேவரபுளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிக்கலாம். கவலைப்பட தேவையில்லை, நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினேஷன் ஸ்டபனாக நடத்தினா அவங்க இந்த மல்டிபிள் சாய்ஸை தான் வந்து நடத்துவோம் அப்படிங்கிறத கோர்ட்லேயும் சொல்லுவாங்க. அதே போல் அவங்களுடைய அறிவிப்புலையும் அப்படி தான் சொல்ல இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல, இது வந்து பேப்பரில் வந்த இன்ஃபர்மேஷன் தான். அஃபீஷியலாக அவங்க என்ன கொடுக்க போகிறாங்களோ அந்த சர்க்குலர் வச்சுட்டு நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம நிச்சயமாக பேசலாம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அலர்ட்டாக இருங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் ஃபீஸை கட்டுங்க. அதே போல் இது வந்து ஜாப் ஆஃபர் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இதில் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து என்றும் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.